ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஆம்லேட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லேஸ் ஆம்லேட் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. நார்மலாக குழந்தைங்களுக்கு ஆம்லேட்னாலும் சரி லேஸ்னாலும் சரி ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு லீவ் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து ரெண்டு முட்டையும் கூடவே ஒரு குட்டி லேஸ் பேக்கெட்டு இருந்தால் போதுங்க. ஸோ லேஸில் கார்னரை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஏரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை இந்த மாதிரி உருட்டி நான் தூள் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ நம்ம தூள் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால நம்ம இதை ஸ்லிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கூடவே வந்து ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டையையும் நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம தூள் பண்ணி வச்ச லேஸை வந்து நான் பாதி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கணும். ஸோ முட்டையை சேர்த்துட்டு நல்லா இது ஓரளவுக்கு வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு குட்டி தக்காளியும் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொன்றா இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட் பண்ணி விட்டுக்கணுங்க. ஸோ வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் இருந்தால் போதுங்க. ஸோ அரை தக்காளி இருந்தால் குட்டி தக்காளினா ஓகே, இல்லைனா அரை தக்காளி இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் சாப்பிடுவாங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த கேரட்டு துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம தூள் பண்ணி வச்ச அந்த லேஸ் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அந்த லேஸையும் போட்டோம்னா அதோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவர் வந்து நமக்கு சாப்பிட்றப்போ கிடைக்கும். அதனால தான் ஃபைனலாகவும் கொஞ்சம் லேஸை போடுறது. ஸோ இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் பெப்பர் தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ பெப்பர் ரொம்பவே நல்லதுங்க. நான்வெஜ் நம்ம எப்போ செஞ்சாலும் சரி, இல்லை முட்டை ஆட் பண்ணுறப்போ நம்ம பெப்பர் போட்டோன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து கூடுதலாக கிடைக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு மாற்றி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டியான லேஸ் ஆம்லேட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோட பையன் கம்னு இல்லாமல் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் லேஸை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான லேஸ் ஆம்லேட். கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபி உங்களை யாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.